ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்திங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் 3:00 கிளம்பினோம். போயிட்டு பிரைட்ஸ் மெய்ட் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் நான் பண்ணால், மேக்கப் வந்து என் ஃப்ரெண்டு பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஹேர் ஸ்டைலு, கேர்ள்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப டைம் ஆகும், கேர்ள்ஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. எங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கிளம்புற டைம் வந்துருச்சு. கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா க்ரூமோட சிஸ்டருக்கு மேக்கப்பும் அண்ட் அவங்க கிட்ஸுக்கு வந்து ஹேர் ஸ்டைலும் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் ரெண்டு பேரும் மண்டபத்துலேருந்து கிளம்பிட்டோம். அவங்க ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ ஒரு 2-3 minutes ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அது 1-way அப்படிங்கிறனால நாங்கள் கொஞ்சம் சுற்றி போக வேண்டியதாக இருந்தது. இது பாருங்கள், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிட்டோட ஹேர் ஸ்டைல். நம்ம இப்படி தான் பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரைட் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ செகண்ட் கிட்டுக்கும் வந்துட்டு நம்ம அப்படி தான் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்களோட பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹேர். ஆக்சுவலி அவங்களது கொஞ்சம் நல்லாவே கேர்ள்ஸாக இருந்தது, இவங்களது வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் ஒரு 2:00 நம்ம கிளம்பிட்டோம். அகெயின் வந்து ரெண்டு பிரைட்ஸ் மேடுக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு மேக்கப் பண்ணாங்க, நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணினேன். ஸோ இவங்களதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருந்தது. ஸோ இவங்களுக்கும் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஃப்ளார் தான். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் கிடையாது, இது ஒரிஜினல் ஃப்ளாரு. ஸோ இதையும் வச்சு நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி நேற்று பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மண்டபத்துக்கு வந்துட்டோம். பிரைட்ஸ் மெய்டுக்கு நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணணும், அஞ்சு வந்து மேக்கப் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களுக்கு பண்ண ஹேர் ஸ்டைல், அவங்க வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. நான் பண்ண ஹேர் ஸ்டைல்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். 5:00 அந்த மாதிரி நம்ம கிளம்பிட்டோம். 5:00 கிளம்பி நம்ம ஒரு 5:45 அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஹாய், வீட்டுக்கு வந்தாச்சு. மேடம் நடந்து போயிட்டுருக்காங்க. போய் ஹேர் ஸ்டைல் ரெண்டு பிரைட்ஸ் மெய்டோட ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டேன் அண்ட் அஞ்சு வந்து மேக்கப் பண்ணால். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அஞ்சு வந்தால் வந்துட்டு இப்போ தான் கிளம்புறோம். டைம் வந்து இப்போ கரெக்டாக 6:00 ஆகுது. நாங்கள் வீட்டுக்கு வந்து எத்தனை மணிக்குன்னா 2:00 கிளம்பினோம் வீட்டிலேருந்து. ஸோ 2:00 கிளம்பி 6:00 வந்துட்டோம். 2-wheelerல தான் போனோம். இங்கேருந்து காந்திபுரம் வரைக்குமே 2-wheelerல தான் போயிருந்தோம். இதுதான் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா மார்னிங் 6:00 ஆகுது. இது மார்னிங் வியூ. நாங்கள் மாடியில் இருக்கிறனால இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். இனிமே தான் போயிட்டு நம்ம தூங்கணும். ஆக்சுவலி நேற்று நைட்டுமே வந்துட்டு பிரைட் அட்டன் பண்ணிட்டு வந்தோம், நானும் அஞ்சும் போயிட்டு. நைட்டு தூங்கிறதுக்கே இவ்வளோ 11:15 தான் தூங்கினேன், கரெக்டாக 1:15 எந்திரிச்சாச்சு. ஓகே, பார்க்கலாம், பாய்.